எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் ஸ்கின்னுக்கு வாழைப்பழத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரோட ஸ்கின் டைப்புமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது குறிப்பாக கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வருது சில பேருக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் ஆகிருக்கு சில பேருக்கு ஆயிலி ஸ்கின் சில பேரோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி பல வகையான ஸ்கின் டைப் இருக்கவங்க ஒரே மாதிரியான ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது ரிசல்ட் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இதனால் நம்ம ஸ்கின்னில் இருக்க செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது அதனால் ரொம்ப செலவு பண்ணி ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் வாங்கி இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸில் பாதிக்கப்படாமல் இயற்கையான பொருட்களை யூஸ் பண்ணியே நம்ம ஸ்கின்னை நம்ம எப்பவுமே பிரைட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்க முடியும் அந்த வகையில் வாழைப்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாழைப்பழத்தை அரைச்சி அது கூட தேனும் ஆலிவ் ஆயிலையும் கலந்து இந்த கலவையை உங்கள் ஃபேஸில் தடவி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழித்து நல்லா சில் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிங்கனாலே போதும் ஃபேஸில் இருக்க ரிங்கிள்ஸ் எல்லாம் மறைஞ்சி ஃபேஸ் எப்போவுமே ப்ரைட்டாக இருக்கும் வாழைப்பழத்து கூட கொஞ்சம் வெண்ணெய் கலந்து இதை நல்லா பேஸ்டாக்கி இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் தடவி நல்லா காஞ்ச பிறகு ஃபேஸை வாஷ் பண்ணிங்கனாலே ஃபேஸ் எப்போவுமே சாஃப்ட்டாகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும் இந்த வாழைப்பழம் தேன் சொன்னேன் இல்லையா இந்த கலவை கூட நீங்கள் விட்டமின் இ டேப்லெட்டை கூட கலந்து போடலாம் இதை கலந்து போடுறதுனால உங்கள் ஸ்கின் எப்போவுமே யங்காகவும் ட்ரை ஆகாமலும் பார்த்துக்க முடியும் வாழைப்பழத்தை தயிர் கூட சேர்த்து ஃபேஸில் தடவி ஒரு இருபது டு இருபத்தஞ்சு நிமிஷம் கழித்து ஃபேஸை வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் வாழைப்பழத்தை ஆக்கி அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்து ஃபேஸ் அப்புறம் கழுத்துலலாம் தடவி ஒரு இருபது நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிங்கன்னா ஃபேஸ்லேயும் கழுத்துலேயும் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியே போய் ஸ்கின் எப்போவுமே பிரைட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் அழகாக இன்னும் அழகாக்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி